அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா, 10th நியூ புக் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பிலிருந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அது வந்து நோட்ஸ் டைப்பில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்குள்ள லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் வச்சு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்ட் 2க்குள்ள வீடியோ, இப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சவுடனே நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். 1946 அமைச்சரவை தூதுக்குழு பால் உருவாக்கப்பட்டதான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. இந்திய நிர்ணய சபை வந்து 1946 அமைச்சரவை தூதுக்குழுவினால் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இதில் வந்து சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தா 93. அதுக்கப்புறம் மாகாண பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 292. அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 3. அப்புறம் பலுசிஸ்தான் சார்பில் வந்து ஒரு நபர்கள் நியமிக்கப்பட்டனர். மொத்தம் அந்த அரசியல் நிர்ணய சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை அவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 389. முக்கியமான பாயிண்ட், டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, எந்தெந்த பார்ட்ல இருந்து எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்புறம் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா 1946 டிசம்பர் 9. 1946 டிசம்பர் 9 வந்து முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கு. அந்த கூட்டத்துக்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா டாக்டர் சச்சிதானந்த சின்கா அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கூட்டம் வந்து இந்த சின்கா வந்து இறந்துருவாரு. அவருக்கு அடுத்து 1946 டிசம்பர் 11, 2 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த அரசியலமைப்பு கூட்டம் நடக்கும். அதுல நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்ட யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அதோட நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதுக்கப்புறம் துணை தலைவரான யார் அப்படின்னு பார்த்தா ஹர்ஷி முகர்ஜி மற்றும் கிருஷ்ணமாச்சாரி, இவங்க ரெண்டு பேருமே அதோட துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியல் நிர்ணய சபை எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா 11 அமர்வுகளாக நடைபெற்றுச்சு. 166 நாட்கள் நடைபெற்றது. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தில் மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி பார்த்தா 2473. எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2473. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1947 ஆகஸ்ட் 29 அன்று தான் அரசியலமைப்பு வரைவு குழு கூட்டம் வந்து அதாவது ஏற்படுத்தப்பட்டது. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதன் தலைவராக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் இந்த அரசியல் நிர்ணய சபை மூலமா ஒரு கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பு உருவாக்கிட்டாங்க. அப்போ எத்தனை அட்டவணை இருந்துச்சு, எத்தனை பகுதிகள் இருந்துச்சு, அதாவது எத்தனை விதிகள் இருந்துச்சு சொல்லி பார்க்கலாம். 8 அட்டவணை இருந்துச்சு, 22 பகுதிகள் இருந்து 395 சட்டப்பிரிவுகள் இருந்துச்சு. இதெல்லாம் வச்சுதான் நம்ம அரசியல் சபையால ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. முகவுரை 8 அட்டவணை, 22 பகுதிகள், 395 சட்டப்பிரிவுகள். இப்போ வந்து 465 பிளஸ்க்கு மேல போயிருச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1949 நவம்பர் 26 நாள் இந்த அரசியல் நினைவு சபையால் இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 1950 ஜனவரி 24 வந்து சாரி 26 வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. அந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம், ஜனவரி 26. அதுக்கப்புறம் இது முக்கியமானது, பிரேம் பெஹாரி நரேன் ரைடஜா என்பவரால் அரசியலமைப்பு புத்தகம் வந்து இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டுச்சு. இத்தாலிய பாணியில் வந்து இவர் வந்து தான் சொந்த கைப்பட எழுதியிருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள முக்கியமான க்வெஸ்சன்ஸ். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்குள்ள நோட்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன். அடிப்படை உரிமைகள் வந்து பெறப்பட்டது வந்து அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டவச்சு, அடிப்படை கடமை வந்து ரஷ்யா. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும். அதாவது 352 வந்து குடியரசுத் தலைவர் அமல்படுத்தினான்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம விதி 19 வந்து தானாகவே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதுதான் இந்த இதோட ஒரு கீ பாயிண்ட். அதுக்கப்புறம்
எந்த சூழ்நிலையும் குடியரசுத் தலைவரால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை வந்து தடை செய்ய முடியாது. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையுமே இந்த ரெண்டு விதிகள், அதாவது விதி 20 மற்றும் 21, இந்த ரெண்டுமே அவர்னால் நீக்கவே முடியாது. அது என்னென்னு பார்த்தா, குற்றங்கள் மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திர பாதுகாப்பு, இதை வந்து குடியரசுத் தலைவர் நினைச்சா கூட அது நீக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அரசியலமைப்பு அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு இந்திய அரசு சட்டம் பகுதி 4 36 51 வரை தரப்பட்டுள்ளது. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு நெறிமுறுத்தும் கோட்பாடு இது வந்து அரசியலமைப்பு பகுதி 4 இருக்கு, 22 பகுதியில, இது 4வது பகுதியில இருக்கு. அதோட விதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 36 51 வரை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அரசு நெறிமுறுத்தும் கோட்பாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து இது கூறுகிறார். இது முக்கியமானது. இந்த கோட்பாடு, அதாவது இந்திய அரசு, அதாவது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள், இந்த இதை தான் நம்ம அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி இதை வரையிறதுக்காங்க. முக்கியமான பாயிண்ட், 2002 மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி உரிமை கல்வியாக சேர்க்கப்பட்டுள்ளது. இது வந்து இப்ப ரீசெண்டா முடிஞ்ச குரூப் 4 கேட்டிருந்தாங்க, பொருத்த வழியில கேட்டிருந்தாங்க. அதாவது பிரிவு 21 அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு எது கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது பிரிவு 21 கீழ் தொடக்க கல்வி மற்றும் உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இதை கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதோட இந்த திட்டத்தின்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 6 வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க இதெல்லாம் என்னன்னா, இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர், அதாவது ஏர்லி சைல்டுஹுட் கேர் எஜுகேஷன், EECE, ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், இது வந்து 6 குழந்தைகள். நம்ம இந்த வீடியோ ஆரம்பத்திலே பார்த்தோம், அடிப்படை கடமைகள் வந்து பெறப்பட்டது ரஷ்யாவில் நிலை பார்த்துருந்தோம். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் அமைப்பிலிருந்து தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது. சோவியத் யூனியாவும் ரஷ்யாவும் ஒன்று தான், சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்யா ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் அடிப்படை கடமை வந்து ஆராய்வு செய்ய ஒரு கமிட்டி வந்து அமைச்சிருந்தாங்க, ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அது அந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்வர்ண சிங் கமிட்டி. அது அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1976. அடிப்படை கடமையை ஆராயதுக்காண்டி அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து ஸ்வர்ண சிங் கமிட்டி. அதுக்கப்புறம் 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை தேர்வு செய்கிறது. அதாவது எந்த ஆண்டு இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1976. அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரு பிரிவு மட்டும் கொண்டது. இது முதன் முதலாக குடிமகளின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் சட்ட தொகுப்பாக உள்ளது. இப்போ 4A என்று, அதாவது பகுதி 4 தான் இருந்துச்சு, அது கூட 4A அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேயுமே 51A அப்படின்னு சொல்லி ஒரு விதியை சேர்த்துருக்காங்க. அதுக்கெல்லாம் ABCD அந்த மாதிரி வரும். ஆறு முதல் 14 வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல், அதாவது 2002 வந்து இந்த கடமை வந்து அறிமுகப்படுத்துச்சு. இது முக்கியமானது. 6 முதல் 14 உள்ள குழந்தைகளுக்கு எல்லாரும் கண்டிப்பா கல்வி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திருத்தம் வந்து அடிப்படை கடமையா கொண்டு 2002 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. முக்கியமான பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. மத்திய பட்டியலில் 100 துறைகள், மாநில பட்டியலில் 61 துறைகள் மற்றும் 2 பொதுவான பொதுப்பட்டியலில் 52 துறைகள் உள்ளன. அப்படின்னா மத்தியில வந்து 100, மத்திய பட்டியல் வந்து 100 இருக்கு, மத்திய அரசு பட்டியல் வந்து 100, அதுல வந்து மாநில அரசுகள் வந்து 61, பொதுப்பட்டியல் 52. 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசு சட்டத்திருத்தின்படி சட்டத்திருத்தம் மாநில பட்டியலிருந்து ஒரு 5 துறையில பிரிச்சு பொதுத்துறை பட்டியலுக்கு மாத்திருக்கிறாங்க. இது முக்கியமானது. இப்ப வந்து மாநில பட்டியலிருந்து ஒரு 5 பட்டியல் இருந்துச்சு, அதை பிரிச்சுதான் பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்கிறாங்க. எந்த சட்டத்திருத்தின்படி பார்த்தா, 42வது அரசியல் சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1976. 1969 மத்திய மாநில அரசின் உறவு குறித்து ஆராய்வு செய்ய
தமிழக அரசானது ராஜமன்னார் அவர்களின் குழுவில், அதாவது டிபிவி ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை அறிமுகப்படுத்தியது. முக்கியமானது இந்த குழுவை பத்தி கேட்கலாம். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு ஆல்ரெடி குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1969. 1983 சர்க்காரியா குழுவை, அதாவது சர்க்காரியா குழுவை ஒன்று நியமிச்சுக்காங்க. அக்குழுவின் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை மத்திய அரசு செயல்படுத்தியது. அவற்றில் மிக முக்கியமானது 1990 அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கிடையான குழு தான். இப்போ நான் சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தா 1983. அவங்க பரிந்துரை செய்தது எத்தனை அப்படின்னு பார்த்தா 247. அதுக்கப்புறம் அதில் வந்து மத்திய அரசு எத்தனை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா 180. அரசியலமைப்பு சட்டப்பகுதி அலுவலக மொழிகள். அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 343 351 வரை சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றியே கூறுகின்றன. இவை வந்து 4 தலைப்புல பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது பகுதி 17 343-51 வரை அலுவலக மொழியை பற்றி தான் கூறுது. அது வந்து 4 டைப்பை பிரிச்சிருக்காங்க. யூனியன் பிரதேச மொழிகள் அது ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வட்டார மொழிகள் இது செகண்டு, நீதித்துறை மொழிகள் இது தேர்டு, அதுக்கப்புறம் சட்டம் மற்றும் சிறப்பு வழிபாட்டு மொழிகள் என்கிற 4 டைப் வச்சுக்காங்க. முதன் முதலாக மொழிக்குழு வந்து 1955 நியமிக்கப்பட்டது. முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1955. இது தனது அறிக்கையை 1956 சமைச்சு, 55 நியமிச்சு, 56 அறிக்கை சமைச்சுக்கு. இந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் 1963 அலுவலக சட்டம் இயற்றப்பட்டது. அப்படின்னா அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1963. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் 55 அறிவிச்சு, 56 ஒரு அறிக்கை சமைச்சு, 63 வந்து சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 15 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதன் பயன்பாட்டை தொடரலாம் என்று ஒரு ரூல்ஸ் வச்சாங்க. மீண்டும் 1967 அலுவலக மொழி சட்டம் வந்து திருத்தப்பட்டாங்க. அதாவது என்ன ஒரு மாற்றம்னாலும் நான் படிக்கலாம்னு சொல்லி 1967 அதை திருத்திருக்கிறாங்க. தொடக்கத்தில் வந்து 14 மொழி, அதாவது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது 14 மொழி தான் இருந்துச்சு. எந்த அட்டவணை நிக்கலன்னு பார்த்தா 8வது அட்டவணை நிக்கல. இப்போ பார்த்தா 22 மொழிகள் இருக்கு. அதை தான் இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாயிரத்தி 2004 இந்திய அரசு செம்மொழி என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. எத்தனை மொழிகள் சொல்லி பார்த்தா 6 மொழிகள். எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2004. அவை தமிழ் வந்து 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, அதுக்கப்புறம் வந்து கன்னடம் அப்படின்னு பார்த்தா 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இந்தபடி ஒரு 6 மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் விதி 352 பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 பிரிவு வந்து அறிவிப்பார். அப்படி அறிவிச்சிட்டா அவர் அவரோட ஆட்சி தான் அங்கே தொடரும். அது வெளிப்புற அவசியம் என்ன பிடிக்கிறது அந்த அப்படி அறிவிக்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ காஷ்மீரில் ஒரு கலவரம் நடக்குனா உடனே அவர் என்ன சொல்லுவார்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவார். அப்படி அமல்படுத்திட்டாருனா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா வெளிப்புற அவசர நிலை எனப்படும். அதுக்கப்புறம் இந்த வகையான அவசர நிலைகள் வந்து இதுவரை 3 டைம் நடந்திருக்கு. அதாவது என்ன டாபிக் பார்த்துக்கோங்க, தேசிய அவசர நிலை பிரகடனம் கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் ஃபோனில் ஆல்ரெடி கேட்டுருக்குறாங்க. தேசிய அவசர நிலை பிரகடனம் எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தா 3 முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. 1962, 1971, 1975. அப்புறம் மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. இந்த 356 வந்து இவர் குடியரசு தான். ஒரு மாநிலத்தில் அல்லது மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது மாநில அரசமைப்பு விதிகளுக்கேற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலை பிரகடனத்தை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை பிரகடனத்தில் வந்து 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தல் உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்ச அவசர நிலை காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். முக்கியமான பயன் பார்த்துக்கோங்க, 1 ஆண்டுலேருந்து 3 ஆண்டு வரை அவசர நிலை பிரகடன காலம் இருக்கலாமா, முக்கியமான பாயிண்ட்டு. அப்படின்னா அவசர நிலை பிரகடனம் வந்து ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை இருக்க முடியுமா, இது விதி 356.
அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, இந்தியாவில் முதல் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா பஞ்சாப்ல 1951 பஞ்சாப் மாநிலத்தை 1951 ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. இது வந்து தேசிய அவசரநிலை பிரகடனம், இது வந்து 352 தேசிய அவசரநிலை பிரகடனம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வராது, தேசிய அவசரநிலை பிரகடனம். அதுக்கப்புறம் இது மாநில அவசரநிலை பிரகடனம், இது வந்து மாநில அவசரநிலை பிரகடனம். நிதி சார்ந்த அவசரநிலை பிரகடனம் 360. நிதி நிலைத்தன்மை, இந்தியா கடன் தன்மை மற்றும் இந்தியன் பகுதி ஆகியவற்றில் இருந்தால் அரசியல் சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அரசமைப்பை பிறக்கலாம். இது வந்து இப்படி இந்த ஒரு பிரிவு அறிவிச்சிட்டாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா அவங்களோட சம்பளம் இப்போ 30,000 வாங்கினாங்கன்னா அதில் பாதியாக குறைஞ்சிரும். அந்த மாதிரி இது வந்து வரும், இதுவரை இது அமல்படுத்தவே இல்லை. இந்த வகையான அவசரநிலை எதைத்தான் இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வகையான அவசரநிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த உறுப்பினராக இருந்தாலும் அவர்கள் ஊதியம், படிகள் மற்றும் உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆணையின் மூலம் குறிப்பிக்க அது குறைக்கப்படும். இந்த வகையான அவசரநிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இது நான் சொன்ன கான்செப்ட் தான். எக்ஸாம்பிள் 370 அமல்படுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பாதி சம்பளம் வந்துடும், அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பெரிய ஜட்ஜாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசமைப்பு சட்டத்திருத்தம் அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்தல் மற்றும் சிறுமாறுதல் என்பதை குறிக்கிறது. அப்படின்னா அமெண்ட்மெண்ட் என்ற சொல்ல இருந்தால் அந்த அரசமைப்பு திருத்தம் வந்திருக்கு. அதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தா மாற்றம், மேம்படுத்தல் மற்றும் சிறுமாறுதல், இந்த மூன்றை தான் குறிக்கிறது அமெண்ட்மெண்ட். இது வந்து 20 வந்து 360 பகுதி 20 368 பிரிவு சட்டப்பிரிவு அரசமைப்பு சட்டத்திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா அரசமைப்பு சட்டத்திருத்தம் இடம்பெற்றுள்ள பகுதி எது அப்படின்னு பார்த்தா 20. எல்லாம் முக்கியமான மட்டும்தான் பார்க்குறோம், ஃபுல்லாக பார்த்தா அது ரொம்ப டிலே ஆகும், அதனால முக்கியமானது. 368 சட்டப்பிரிவும் இதனை ஏற்காது. அரசமைப்பில் 3 வகையில் மட்டுமே திருத்த முடியும். அரசமைப்பில் வந்து சட்டப்பிரிவு வந்து 3 வகையில் திருத்தலாம், அதை பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தில் சாதாரண அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையின் மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தலாம். அப்படின்னா 3 முறையில் வந்து திருத்த முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பின் 42 சட்டத்திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமான க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பின் 42 சட்டத்திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. 2000 இந்திய அரசு வந்து ஒரு தீர்மானத்தின்படி M.N. வெங்கடச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்படுகிற ஒரு தேசிய சீராய்வு ஒன்று அமைத்தது. அது வந்து ஏப்ரல் 2007 3 உரிமையை கொண்ட M.M. பூஞ்சி தலைமையில் அப்போதைய ஒரு அரசு வந்து அமைத்தது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் இது அமைக்கப்படாது. இந்த குழு வந்து அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆராய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு அப்படி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 2007 3 உறுப்பினர்கள் கொண்ட M.M. பூஞ்சி தலைமையில் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து இந்த பாடசுக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியல் சட்டவில் முகவரே கூறுகிறது. முகவரை என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி சொல்லுது. சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. முக்கியமானது என்ன சொல் அப்படின்னு பார்த்தா லத்தின் சொல். அதுக்கப்புறம் இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா நகர அரசியல். இதன் பொருள் வந்து நகர அரசியல். டாக்டர் P.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி 32 சட்டப்பிரிவு வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்று கூறப்படுகிறது. முக்கியமானது. அப்புறம் அடிப்படை கடமை வந்து பெறப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தா சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா. 2004 இந்திய அரசு செம்மொழியை பயன்படுத்த முடிவு செய்தது. அப்படி 6 மொழி 6 வகையை பிரிச்சுக்கிறாங்க, 6 வகையான மொழியை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியலமைப்பு 20 வந்து 368 சட்டத்திருத்தத்தின்படி இதில் என்ன அப்படி இந்த பேரால் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பார்த்தா 368 வந்து பகுதி 20 இருக்குது. அதாவது பகுதி 20 368 சட்டப்பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கலைச்சொல்களில் பார்க்கலாம். இது வந்து பார்த்துக்கோங்க முக்கியமானது. முகப்புறையான பிரமபொருள் சமய சார்பற்ற அப்படின்னா செக்குலர் ஸ்டேட்,
பாகுபாடு அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன், நீதி பேராணை அப்படின்னு சொல்லி பார்த்தா அஞ்சு வகையான நீதி பேராண்மை இருக்கு. அதாவது ரைட்ஸ், அப்புறம் இறையாண்மை அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தா சவரனிட்டி, அப்புறம் பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ், அப்புறம் தன்னாட்சி அப்படின்னா அட்டோனமி, அப்புறம் வந்து உடனடி அப்படின்னா இம்னிமெண்ட், அப்புறம் பிரகடனம் அப்படின்னு பார்த்தா புலிகேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த பார்ட் 2 குள்ள க்வெஸ்சன், தஸ் பார்ட் 3 குள்ளதை பார்க்கலாம்.